நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நேத்து நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் இந்த வெளிப்படையாக தெரிகிற பிரச்சனைக்கு கூட நம்ம மறைமுகமாக அதாவது சூட்சமமாக மன அம்சத்தில் இருக்கிறதுலேருந்து விடுபட்டாலே அந்த வெளிப்படையாக இருக்கிற பிரச்சனை கூட தீர்வு காண்றதுக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி நம்ம வெளிப்படையாக தெரிகிற ஸ்தூல பிரச்சனையிலிருந்து நம்ம மனசை மட்டும் தனியாக பிரிக்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நிச்சயம் சாத்தியம்தான். இதனை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ரெண்டு கதையை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ராமன் சோமன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரே வெளிநாட்டில் வேலை செஞ்சு அங்கே வேலைக்கு போயிட்டாங்க. அந்த வெளிநாட்டில் வேலை செஞ்ச இடத்துல ஒரு விசித்திரமான நோய் ஒன்று, இப்போ நம்ம கொரோனா இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு விசித்திரமான நோய் வந்து சோமன் செத்து போயிட்டான். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு இப்போ உள்ளது மாதிரி அவ்வளோ வசதி இல்லாததுனால சோமனை வந்து அந்த நாட்டிலேயே அடக்கம் செஞ்சிட்டாங்க. இந்த சமயத்தில் அந்த நாட்டில் வேலை செஞ்ச அதே கிராமத்தை பக்கத்து ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த நாட்டுக்கு திரும்பி போகிறதா கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் மூலமா ராமன் வந்து அங்கே போய் சொல்கிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு நண்பர் மூலம் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் வந்து ஊருக்கு போய் இந்த மாதிரி சோமன் வீட்டில் போய் சோமன் இறந்துட்டா தகவல் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வீட்டில் போய் அந்த ராமனுக்கு சேர வேண்டிய சில பொருட்களை போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு. இத அந்த ஊருக்கு போறான்னு சொன்னார் பார்த்தீங்களா, வெளிநாட்டுக்கு திரும்பி வரதா சொல்லி வெளிநாட்டிலிருந்து தன்னோட ஊருக்கு வரதா சொன்ன அந்த நபர் வந்து ஏதோ ஒரு கவனத்தில் இருந்ததுனால இந்த ராமன் சோமன் அப்படிங்கிற பேர் வந்து ஒன்னொன்னு அவருக்கு குழம்பிடுச்சு. அவர் சொந்த நாட்டுக்கு வந்து அந்த கிராமத்துக்கு போய் சோமன் வீட்டில் போய் பொருளை கொடுத்துட்டு ராம வீட்டில் போய் ராம வந்து வேலைக்கு போன இடத்துல செத்து போயிட்டாரு, அவரை அங்கேயே அடக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராம வீட்டில் வந்து ஒரேடியாக அழுது புலம்புறாங்க பாவம். இப்போ பக்கத்து வீட்டில் இருந்த சோமன் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவங்க தேக்க முயல்கிறாங்க. அவ்வளோ அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுறது, காலம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே இறந்து போனது சோமன் தான், அது அவன் வீட்டுக்கு தெரியாததுனால அவங்க வந்து உயிரோடு இருந்த ராம வீட்டில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எதார்த்த வேறையாக இருந்தாலும் நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படித்தான் நம்ம அனுபவம் இந்த இடத்துல இருக்குது. நடந்த உண்மை தெரியாததுனால இந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனால் உண்மை தெரிகிற பட்சத்தில் என்ன ஆகும், பழையபடி சோம வீட்டில் போய் எல்லாரும் துயரமாயிடுவாங்க, அதே ராமனுடைய வீட்டு பக்கத்துலேருந்து அவங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் ரெண்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பயங்கரமாக சுட்டி குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ரயிலில் அவங்கள வடநாட்டு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பிள்ளைங்க பயங்கரமான சேட்டை பண்ணுறதுங்க, இதை இழுக்கிறதும் அதை இழுக்கிறதும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா ஏசா ஏதோ பேரளவுக்கு அவங்கள எச்சரித்து இது பண்ணாருடைய அவங்கள அடக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்த பயணிகளாம் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க, என்னடா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுது, இவர் பாட்டு கண்டுக்காமல் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப இதாகி ஒருத்தர் நேராக போய் அந்த பெரியகிட்ட போய் சொல்கிறார், ஏங்க ஐயா உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் அடக்கி வைக்க மாட்டிங்களா, இந்த மாதிரி படாத பாடு படுத்துதுங்களா அதுங்க அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டு ஒருத்தர் சொல்கிறார்.
அப்போ அந்த பெரியவர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, ஐயா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, இந்த பிள்ளைங்கிற வந்து என்னால் ஏன் அடக்கலைன்னு சொல்கிறதுனால, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பிள்ளைங்களோட அம்மா அதாவது என்னோட மக வந்து ஒரு டீச்சராக வேலை பார்க்குறாங்க, அவங்க வடநாட்டுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எக்ஸ்கர்ஷனுக்கு போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க அங்கே இறந்துட்டாங்க, அங்கே வந்து அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவங்கள மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க, அவங்கள வந்து நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக தான் இந்த குழந்தைங்களை நான் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த ட்ரெயினில். இதை வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் எப்படி சொன்னால் அவங்க விளங்கிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இது வரைக்கும் அந்த குழந்தை பண்ண சேட்டையெல்லாம் தாங்க முடியாமல் அந்த குழந்தை மேலே கடுப்பாக இருந்த அந்த மற்ற பயணிகள் எல்லாம் இப்போ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அப்படியே அந்த குழந்தை மேலே ஒரு பரிதாப உணர்ச்சி மாதிரி வந்து அந்த குழந்தைய அப்படியே அரவணைச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அதுக்கப்புறமேட்டு அந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ அவங்களோட பார்வையே வேறையாயிடுது. இப்போ அந்த பிள்ளைங்களோட சேட்டை வந்து அவங்களுக்கு எந்த விதமான மன கொதிப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தலை. இப்போ என்ன இங்கே ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு பிரச்சனை நடந்தது, நடந்தபடி வெளிப்படையாக அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்குது, இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை சந்தித்த பயணிகளோட மனநிலை மட்டும் அப்படியே மாறிடுச்சு. முதல்ல மனக்குதிப்பை அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. அப்படின்னா அதே பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சும் இப்போ ஏன் மனக்குதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது வந்து நம்மளோட மன இயக்கம் அந்த பிரச்சனையில் இருந்து தனியாக பிரிஞ்சு செயல்படுற தகுதி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சாத்தியம். அது சாத்தியம்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது வெளியில் உள்ள அப்பட்டப்பான இந்த ஸ்தூல பிரச்சனைன்னு சொல்கிற பாருங்கள், அது தீர்வு செய்யப்படாமல் இருந்தால் கூட நம்முடைய மனதளவில் இந்த மறைமுகமாக இருக்கிற அந்த சூட்சமான பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்படியே அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாருமே விடுபட்டுறாங்க. இதன் மூலம் நம்ம என்ன ஒன்று தெரியுதுன்னா, ஒரு பிரச்சனையோட வெளிப்படையான அம்சம் தீர்வு செய்யறதுக்கு முன்னாடியே அதனுடைய மறைமுகமான மனசளவில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சூட்சமமான கலக்கத்துக்கு தீர்வு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்படி தீர்வு செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே நமக்கு வெளிப்படையான ஸ்தூலமான அம்சமும் இருக்கு, உள்ளார சூட்சமமான அம்சமும் இருக்குது. இப்படி அந்த உள்ளார இருக்கிற சூட்சம அம்சம் வெளியில இருக்கிற ஸ்தூல அம்சத்தோட தொடர்பு இருந்தால் கூட அது அந்த ஸ்தூல அம்சத்துக்கு கட்டுப்பட்டதில்லை. அதனால ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட மன அம்சத்தை வந்து மனசளவில் மாற்றி கொள்வது நம்மளோட கைவசத்தில் தான் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தோம்னா இந்த வெளிப்படையான பிரச்சனையை மாற்றி அமைக்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விலை உயர்ந்த பொருள் ஒன்று போயிடுச்சு, களவு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை தனியாக இருந்து அதை மீட்டெடுக்க முடியாது, அதுக்கு பலரோட துணை வேணும். சமயத்தில் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம். அதனால் வெளிப்படையான பிரச்சனையை தீர்க்கிறது நம்ம எவ்வளோ முயன்றாலும் முடியாமல் கூட போயிடலாம். ஆனால் உள்ளார இருக்கிற பிரச்சனை, மனசளவில் உள்ள நம்ம பிரச்சனையை மாற்றி அமைக்கிறது நம்மோட கைவசத்தில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இதுக்கும் மனசளவில் மாற்றிக்கிறதுக்கு உதவியாக தான் நமக்கு
பெரியவங்கெல்லாம் பலவிதமான நம்பிக்கைகளையும் சித்தாந்தங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த நாளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.